வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் வந்து ரொம்ப மனநிலை பாதிக்கப்பட்டு நான் கைகால் வராமல் நான் ஒரு வாத நோயால் பாதிக்கப்பட்ட பெண். என்னால் வந்து கைகால் இயக்கவே முடியாது. நான் 19 வருஷமாக நான் படுக்கையில் தான் இருந்தேன். என்னால் மற்ற மனிதர்களைப் போல் என்னால் இருக்க முடியாது. அந்தளவுக்கு நான் ஒரு டம்ளரும் கூட என்னால் இப்படி எடுத்து குடிக்க முடியாது. இந்த கையின் துணைவியோடு தான் நான் இப்படி செய்வேன். அப்படி என் கைகால் எல்லாமே மடங்கப்பட்டு தான் இருக்கும். அப்படி ஒரு சூழ்நிலையில் நானே குறுகி போய் இருந்தேன். என் கை உடம்பெல்லாம் பார்த்திங்கன்னா கருப்பாக பசுமையாக பச்சையாக இருக்கும். அப்பப்போ பச்சை பச்சையாக திட்டு திட்டாவெல்லாம் தெரியும். அப்போ நான் வெளியில் போனால் என்னை நிறையா பேர் அவாய்ட் பண்ணுவாங்க, தள்ளி நிற்பாங்க. அதனால் நான் வெளியிலையும் கூட போகமாட்டேன். நாலு சிவத்துக்குள்ளே தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் 19 வருஷமாகவே. ஆனால் இப்போ இந்த மனவளக்குழுவில் வந்ததையும் இந்த 2 மாதத்துலேயே நான் இந்தளவுக்கு நல்லா மாறி வந்துட்டேன். இனிமேலும் என்னை இந்த குருஜியோட வழியில் நான் நடந்து இன்னும் நான் நல்லாயி என்னைமால் இருக்கக்கூடிய நிறையா பேர்களுக்கு நான் உதவி செய்யணும்னு நான் விரும்ப வந்திருக்கேன். நான் இனிமேல் வாழ்வேன், எனக்கு சாவு கிடையாது. நான் குருஜி வழியிலேயே நான் நடக்க போகிறேன். அதுக்கு எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்கள். மனவளக்கலை யோகா அறிமுக பயிற்சியுடன் இணைந்து அகத்தாய்வு 3ஆம் நிலை வரை தொடர்ந்து 24 நாட்கள் தங்கியிருந்து பயிற்சி பெறுவதற்கான அரிய வாய்ப்பு. அரசின் வழிகாட்டுதலின்படி COVID-19 தொடர்பான அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் உடலுக்கும் மனதுக்கும் இதமளிக்கும் இயற்கை எழில் சூழ்ந்த ஆழியார் அறிவுத்திருக்கோயிலில் மனவளக்கலை யோகா அடிப்படை பயிற்சி. மாதம் முழுவதும் மௌனம் நடைபெற்று வருகிறது.